ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்க போறது என்னன்னா, கிளாக்ஸ். கிளாக்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் எப்படி எல்லாம் கேட்பாங்க, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, அதுக்கடுத்து ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் கிளாக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னென்ன மாதிரி சால்வ் பண்றதுன்னு நம்ம பிராக்டிஸ் வித் ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்து பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இது வந்து குவான்டிட்டி ஆப்டிடியூட் செப்பரேட் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி உங்களுக்கு டாபிக்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க பெட்டர் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நீங்க பிளேலிஸ்டுக்குள்ள பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்கிறதும் உங்களுக்கு புரியும், செப்பரேட்டா இருக்கும். அதுக்கடுத்து இங்கிலீஷ்ல பாக்கணும்னா இங்கிலீஷ்லயும் செப்பரேட்டா இருக்கும், தெலுங்கு ஹிந்தி கூட உங்களுக்கு செப்பரேட்டா ப்ரொவைட் பண்ணிருக்கும். ஸோ பெட்டர் நீங்க வீடியோஸ் லிஸ்ட்ல போகாம நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணோடனே நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு பியூரா அது ப்ரொசீஜர்ல எல்லா டாபிக்மே உங்களுக்கு கிளியரா கம்ப்ளீட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் போவோம். கிளாக்ஸ் ப்ராப்ளம்ஸ். கிளாக்ஸ் ப்ராப்ளம்ஸ் நம்மளால ஜஸ்ட் வித்தின் செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ண முடியுமா? நம்ம கொஸ்டினே புரியாது எங்க சால்வ் பண்றாங்க. பட் ஆனா கிளாக்ஸ் ப்ராப்ளம்ஸ் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஒரு 8 to 9 வெரைட்டிஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்படின்னா அத்தனை மெத்தட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. பட் எல்லா குவஷன்ஸுமே நம்ம கத்துக்கிறதுக்கு அத்தனை ஃபார்முலாஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டா இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். அதனாலதான் கிளாக்ஸ் ப்ராப்ளம் வித்தின் செகண்ட்ஸ்ல சால்வ் பண்றதுக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டு மொத்த கிளாக்ஸ் ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியுமானா? முடியும். இந்த வீடியோ நீங்க கடைசி வரை பார்த்து ப்ரொசீஜர் எல்லாமே நீட்டா நோட்ஸ் எடுத்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கட்டாயமா ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் கத்துக்கிட்டு அந்த ஃபார்முலா எல்லாமே செய்யலாம். பட் ஆனா ஒரு ஃபார்முலா கிளியரா கத்துக்கிட்டு கிளாக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால சால்வ் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு ஆங்கிள்ஸ் கேட்க முடியும். ஆங்கிள்ஸ்னா இப்ப மினிட்ஸ் ஹேண்ட், இது ஹவர்ஸ் ஹேண்ட், இந்த ரெண்டு ஹேண்ட்ஸ் நடுவில் இருக்கிற ஆங்கிள் எவ்வளவுன்னு கேட்பாங்க. இல்லைன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னா என்ன, ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னா நல்லா பார்க்கணும். இதுதான் நார்மல் ஆங்கிள் கேட்டாங்கன்னா, இந்த ரெண்டு ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ் ஹேண்ட் நடுவில் இருக்கிற ஆங்கிள் கேட்டாங்கன்னா இதுதான். பட் ஆனா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னா ரிமைனிங் ஆங்கிள், இந்த ரிமைனிங் ஆங்கிள் பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கேட்டாங்கன்னா நார்மல் ஆங்கிள் கண்டுபிடிச்சு அதுக்கடுத்து ஹோல் அதான் 360 டிகிரிஸ். அந்த 360 டிகிரிஸ் வந்து இந்த ஆங்கிள் நம்ம செப்பரேட் பண்ணோம், அதான் ரிஃப்ளெக்ஸ் செப்பரேட் பண்ணோம், அதான் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஒருவேளை ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் ஒருவேளை அதுக்கடுத்து என்ன கேட்பாங்கன்னா ஆங்கிள் கொடுத்துருவாங்க உங்களுக்கு டைம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஒன்னு டைம் கொடுத்து ஆங்கிள் கண்டுபிடிக்கணும், இல்லாட்டி ஆங்கிள் கொடுத்து டைம் கண்டுபிடிக்கணும். டைம்னா எத்தனை ஹவர்ஸ், இந்த எத்தனை ஆங்கிள் வந்து எந்த ஹவர்ஸ்ல எந்த மினிட்ஸ்ல இருக்குன்னு கேட்பாங்க. இல்லைன்னா அடுத்த டைப் ஆஃப் குவஸ்டின்ஸ் வந்து மிரர் இமேஜ். மிரர் இமேஜ்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் இப்ப வந்து நமக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் பார்த்தோம்ல, இது ஆங்கிளோட ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். அதே மாதிரி மிரர் இமேஜ்னா இப்ப 12 இந்த ஒரு டைம் வந்துச்சுன்னா அந்த டைம் வந்து இங்க டோட்டல் ஆங்கிள் செப்பரேட் பண்ணா உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கிடைக்குது. பட் அதே மிரர் இமேஜ்னா டோட்டல் டைம்ல இருந்து செப்பரேட் பண்ணும். ஸோ டோட்டல் டைம்னா 12 hours இல்லாட்டி 11 hours 60 minutes சொல்லுவோம். அதுல இருந்து வந்த டைம் செப்பரேட் பண்ணணும், அதான் மிரர் இமேஜ் ஆஃப் த டைம் சொல்லலாம். இல்ல அடுத்த டைப் ஆஃப் குவஸ்டின்ஸ் என்னன்னா கோயின்சைட்ஸ். எப்போ கோயின்சைட் ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு மினிட்ஸ் அண்ட் ஹவர்ஸ் அண்ட் ரெண்டுமே ஒரே நேர்கோட்டுல சேம் லைன்ல இருந்துச்சுன்னா ஆங்கிள் என்ன இருக்கணும், ஜீரோ இருக்கணும். ஆங்கிள் இது ரெண்டுக்கு நடுவில் ஆங்கிள் எவ்வளவு இருக்கணும், ஜீரோ இருந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அதை கோயின் சைட் ஆகணும், ஆங்கிள் ஜீரோ இருக்கணும். ஸோ அது எப்ப எந்த ஹவர்னு கேட்பாங்க. ஸோ ஆங்கிள் ஜீரோ எந்த டைம்ல இருக்கும் அப்படின்னா 3 o'clock and 4 o'clock நடுவில் எப்ப வந்து ரெண்டுமே கோயின் சைட் ஆகும்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேள்வி வரக்கணும். அதுக்கடுத்த மெத்தட் என்ன, ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இப்ப ரெண்டுமே ஃபார் எக்ஸாம்பிள் இது மினிட்ஸ் ஹேண்ட் நினைச்சுப்போம், இவங்களுக்கு ஹவர்ஸ் ஹேண்ட் என்ன இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நேர்கோட்ல இருக்கு. பட் ஆனா ஆங்கிள் எவ்வளவு இருக்கு, ரெண்டுக்கு நடுவில் ஆங்கிள் 180 degrees இருக்கு. ஸோ நேர்கோட்ல இருக்கு, அதோட ஆங்கிள் 180 degrees, அது எப்போ வரும்னு கேட்க முடியும். இன்னொன்று என்னன்னா ரைட் ஆங்கிள்ஸ். இதெல்லாமே ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கும், ஒரு மணி நேரத்தில் ஒரே வாட்டி தான் இது ரெண்டுமே நேர்கோட்ல வர முடியும், ஸ்ட்ரெயிட்டா வர முடியும். ஒன்னு 0 degrees இல்லாட்டி 180 degrees ஒரு வாட்டி தான் வர முடியும். பட் ஆனா ரைட் ஆங்கிள்ஸ் எப்போ வர முடியும், நல்லா பார்த்துக்கணும்னு. இப்படி ஒரு ஹவர்ஸ் ஹேண்ட் இங்க இருக்கும் போது, மினிட்ஸ் ஹேண்ட் இங்க இருக்கும் போது இப்படி ஒரு ரைட் ஆங்கிள் இருக்கு. அதே மினிட்ஸ் ஹேண்ட் இப்படி சுத்தி இந்த இடத்துல ஒரு மினிட்ஸ் ஹேண்ட், ஸோ அப்பயும் ரைட் ஆங்கிள் வர சான்ஸ் இருக்கு. ஸோ ரைட் ஆங்கிள் எப்பயுமே ரெண்டு வாட்டி வரும். ஸோ ஒரே ஹவர்ல ரைட் ஆங்கிள்ஸ் வந்து 2 times வரும். அதுக்கும் நம்ம எப்படி பண்ண போதும் பார்க்க போறோம். அதுக்கடுத்து அதர்ஸ். அதர்ஸ் ப்ராப்ளம்ஸ்னா வேற வேற டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா, மிஸ்டேக்ஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரக்கூடும். ஆனால் ஒரு டைம் ஒரு டைம் வர டைம் வந்து ஸ்லோவா ரன் ஆகுது, அப்போ கரெக்டான டைம் எப்போ கட்டும், அதே மாதிரி ஃபாஸ்டா ரன் ஆகுது, ஸோ எந்த டைம்ல அது எக்ஸாக்ட் டைம் காட்டும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கிற கிளாக்ஸ்ல இருந்து கேட்க போற மேக்ஸிமம் டைப்ஸ் ஆஃப் குவஷன்ஸ். எல்லா குவஷன்ஸுமே நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபார்ம்ல மட்டும் கிளியரா கத்துக்கிட்டு அதை வச்சே மொத்த ப்ராப்ளம்ஸையும் நம்ம சால்வ் பண்ண போறோம். அது எப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, நம்ம அடுத்து இப்ப ஒரு ஒரு டாபிக் எப்படி எப்படின்றத பார்த்துட்டு அதுக்கடுத்து டோட்டலா ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்ப நண்பர்களே, இந்த கிளாக்ல இருக்கிற இந்த ஹவர்ஸ் ஹேண்டும் மினிட்ஸ் ஹேண்டும் அதோட ஃபீச்சர்ஸ் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிருக்கோம் பாருங்க. ஹவர்ஸ் ஹேண்டு அப்படின்னா இந்த சின்ன ஹேண்ட் ஃபுல்லா அந்த கிளாக் ஃபுல்லா ஒரு சுத்து சுத்தி வருது, கம்ப்ளீட்டா சுத்துறதுன்னா டோட்டல் ஆங்கிள் உங்களுக்கு தெரியும். டோட்டல் ஆங்கிள் எவ்வளவு, 360 degrees சர்க்கிள்க்கு. ஸோ அது டோட்டலா ரொட்டேட் பண்ணி வர உங்களுக்கு 360 degrees பிடிக்கும். அதே போல
டுவெல் ஹவர்ஸ் இருக்கிறது வந்து உங்களுக்கு எவ்வளவு டோட்டல் டைம் ஆகும், டுவெல் ஹவர்ஸ் ஆகும். சோ டோட்டல் டைம் ஆகும், டுவெல் ஹவர்ஸ் ரொட்டேட் பண்றது 360 டிகிரிஸ் அது ரொட்டேட் ஆகும். அதே ஒன் ஹவருக்கு 360 டிகிரிஸ் 12 ஹவர்ஸ் அதை டிவைட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சோ இப்ப ஒரு ஒன் ஹவருக்கு இந்த மூணு மணில இருந்து நாலு மணி வர சின்ன முள்ளு ஹவர்ஸ் ஆங்கிள் வந்து எவ்வளவு ஆங்கிள் மூவ் ஆகும்னா 30 டிகிரிஸ் மூவ் ஆகும். அதே போல இங்க ஒன் மினிட் இந்த ஒன் மினிட்டுக்கு இந்த ஹவர்ஸ் ஹேண்ட் இதே சின்ன முள்ளு ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு மூவ் ஆகுதுன்னா ஹாஃப் டிகிரி மூவ் ஆகுது, அப்படின்னா 0.5 டிகிரி மூவ் ஆகுது. இதுதான் இந்த ஹவர்ஸ் ஹேண்டோட ஃபேக்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு. அதுக்கடுத்து மினிட்ஸ் ஹேண்டை பத்தி ஒரு பார்ப்போம். இது 60 மினிட்ஸ் இருக்குங்க. இப்ப ஒரு பெரிய முள்ளு அப்படின்னா மினிட்ஸ் ஹேண்டு ஃபுல்லா இதை சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் முடிக்கணும், ஒரு மணி நேரம் முடிக்கும் அப்படின்னா 60 நிமிஷம். 60 நிமிஷத்துல ஃபுல் கிளாக் வந்து அந்த பெரிய முள்ளு மினிட்ஸ் ஹேண்ட் வந்து சுத்தி வந்துடும். அது எத்தனை டிகிரினா 360 டிகிரி சுத்தி வரும். சோ அதே போல இப்ப பாருங்க ஒரு நிமிஷத்துக்கு அந்த மினிட்ஸ் ஹேண்ட் எவ்வளவு மூவ் ஆகும். ஒன் மினிட்க்கு வந்து அந்த மினிட்ஸ் ஹேண்ட் வந்து ஜஸ்ட் 6 டிகிரிஸ் மூவ் ஆகும். எவ்வளவு 6 டிகிரிஸ் மூவ் ஆகும். இப்ப இத ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒண்ணு சொல்லலாம். பெரிய சின்ன முள்ளு அப்படின்னா ஹவர்ஸ் ஹேண்ட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து 0.5 டிகிரி மூவ் ஆகுது. அதே மினிட்ஸ் ஹேண்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு நிமிஷத்துக்கு 6 டிகிரி மூவ் ஆகுது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா இப்ப ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு ஹவர்ஸ் ஹேண்டும் மினிட்ஸ் ஹேண்டுக்கு நடுவுல எவ்வளவு மூவ்மெண்ட் ஆயிருக்கும்ன்ற கேள்வி கேட்டாங்கன்னா அதை வச்சு என்னன்னா 5.5 டிகிரின்னு சொல்லுவாங்க, 11/2 டிகிரின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம கூட வேற ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் இந்த ஃபேக்ட் ஜென்ரலா கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை வச்சு நம்ம ப்ராப்ளம்ஸ் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இந்த ஃபார்முலா எதுவும் ஞாபகம் நார்மல் கான்செப்ட் உங்களுக்கு பார்த்தாலே புரியணும். சோ அதனால ஜஸ்ட் இந்த வேல்யூ சொல்றேன். அதுக்கடுத்து நம்ம இப்ப ப்ராப்பரா டிவைட் பண்ணி டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தோம். நண்பர்களே நம்ம இப்ப ஆங்கிள் எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு பாக்க போறோம். ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு, அதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம்னு சொன்னல. அதான் எப்படின்னு பாக்க போறோம். ஆல்ரெடி நம்ம 11 டேபிள் ஷார்ட்கட்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம், அதை நீங்க ஒரு வாட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இங்க தேவைப்படும். சோ அது எப்படி தேவைப்படும், எங்க தேவைப்படும் நம்ம ஒரு வாட் பாப்போம். இங்கேயும் ஒரு வாட் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா 32 × 11 கேட்டாங்கன்னா ஆன்சர் என்னன்னா என்ன செய்றீங்கன்னா இந்த ரெண்டு நம்பரையும் செப்பரேட் பண்றீங்க, 3-2 செப்பரேட் பண்றீங்க, ரெண்டு பேரையும் சேர்த்து நடுவில் ஆட் பண்ணி போடுறீங்க. அப்போ 352 அதான் உங்களோட ஆன்சர். அதே போல 24 × 11 என்ன வரும்னா அந்த 2-ம் 4-ம் செப்பரேட் பண்ணுங்க, நடுவில் ஆட் பண்ணி கொடுங்க 60. இப்ப 45 × 11 என்ன வரும்னா 4-ம் 5-ம் செப்பரேட் பண்ணீங்கன்னா அதுக்கடுத்து ஆட் பண்ணி நடுவில் போட்டீங்கன்னா 495 அவங்களோட ஆன்சர். சோ வித்தின் செகண்ட்ஸ்ல 11 டேபிள் வந்துச்சுன்னா சால்வ் பண்ண முடிஞ்சுன்னா அதுக்கடுத்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இன்னும் ஃபாஸ்டா சால்வ் பண்ண முடியும். அதுதான் ஷார்ட்கட்ஸ் வந்து அங்க சேர்த்துக்கிறதுக்காக தான் ஷார்ட்கட்ஸ், சும்மா தெரிஞ்சுக்கிறதுல. சோ அது எப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ இது வந்து நீங்க ஷார்ட்கட்ஸ் ஒரு செக் பண்ணுங்க, உங்களுக்கு கிளியரா நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இங்க ஒரு வாட்டி ரிவிஷன் தான். அடுத்து இப்ப ஃபார்முலா பார்ப்போம். ஓகே நண்பர்களே, ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம். அது எப்படின்னா இந்த ஃபார்முலா தான், 30H 11/2 m −11/2 m =θ. இது என்ன, H-னா ஹவர்ஸ் ஹேண்ட், M-னா மினிட்ஸ், θ-னா ஆங்கிள். அதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அவங்க எத்தனை மணிக்கு அப்படின்னா 7:10 அந்த ரெண்டு ஹவர்ஸ் ஹேண்ட் மினிட்ஸ் ஹேண்டுக்கு நடுவில் எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்ற கேள்வி தான் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும் போது என்னன்னா 30H −11/2 m =θ. இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். அது எப்படின்றத ஒரு வாட் பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு ஹவர் அண்ட் மினிட் குடிச்சா சப்ஸ்டியூட் பண்ணா வந்துடும் உங்களுக்கு. இந்த ஃபார்முலால ஹவர் எத்தனை ஹவர், 7 hours 7 சப்ஸ்டிட் பண்ணுவோம், 10 minutes மினிட்ஸ் பிளஸ்ல 10 சப்ஸ்டிட் பண்ணுவோம். அதுக்கடுத்து உங்களால ஆங்கிள் ஃபைண்ட் பண்ண முடியும் டைரக்டா. பட் அதை விட நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க 11 டேபிள் ஷார்ட் எதுக்கு சொன்னா இந்த இடத்துல 11 இருக்கும். நீங்க 11 கொண்டு மினிட்ட மல்டிப்ளை பண்ணுவோம், அதுக்கடுத்து 2 டிவைட் பண்ணும். சோ நீங்க இந்த ரெண்டு வேலையை செய்யறதுக்கு பதிலாக அந்த ஷார்ட்கட் தெரிஞ்சுன்னா உடனே உங்களால ஆன்சரை டைரக்டா எடுக்க முடியும். அதுல மினிட்ஸ்னா 60 மினிட்ஸ்க்குள்ளதான் இருக்கும், 2 digits தான் இருக்கும். சோ இந்த ஷார்ட்கட்ஸ் நமக்கு ஈஸியா அப்ளிகபிள் இருக்கும். சோ அதை கேர்ஃபுல்லா பண்ணு. இதுவும் இல்லாம இந்த ஆங்கிள்ஸ்ல இந்த ஃபார்முலாவும் இல்லாம ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா, ஒரு நொடிக்குள்ள நீங்க கண்ணு வைக்கிறதுக்குள்ள அப்படின்னா முடியும். அது எப்படின்றத மட்டும்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அது ஒரு 4-4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தெரியும் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பேன், அதை நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க நண்பர்களே, இங்க ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், இங்க ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். கேள்வி வந்து உங்களுக்கு டைரக்ட் எக்ஸாம்பிள் கேட்க மாட்டாங்க. எப்படின்னா 1 hour 4 minutes வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆங்கிள், வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த ஹவர்ஸ் ஹேண்ட் அண்ட் மினிட்ஸ் ஹேண்ட் அப்படின்னு கேட்பாங்க. இல்லாட்டி லெந்தியா கேள்வி இருக்கும். சோ அந்த மாதிரி மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வரும். பட் ஆனா இங்க என்ன இருக்கு, 1 hour 4 minutes இருக்கு. இது என்ன 4 hours 60 minutes, 7 hours 25 minutes, 6 hours 24 minutes. சோ இந்த டைம்ல அந்த ஹவர்ஸ் ஹேண்டுக்கு மினிட்ஸ் ஹேண்டுக்குள்ள ஆங்கிள் என்ன இருக்கும்ன்றத நம்ம கண்டுபிடிக்கும். அது எப்படின்றது, பட் நம்ம அந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுமா டைரக்டா வித்தின் செகண்ட்ஸ்ல சொல்ல முடியும் ஆன்சர். அது எப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எப்ப அப்படின்னா இது எல்லாமே ஒரு கம்பேர் பண்ணுங்க. 1:4 ரேஷியோ இருக்கு ஹவர்ஸ் ஹேண்ட் மினிட்ஸ் ஹேண்ட், என்ன 4 இது என்ன இருக்கு 1:4 ரேஷியோ இருக்கு, இது என்ன இருக்கு 1:4 ரேஷியோ இருக்கு, இது என்ன இருக்கு 1:4 ரேஷியோ. சோ மொத்தத்துல எல்லாமே என்ன ரேஷியோ இருக்கு, 1:4 ரேஷியோ இருக்கு. 1:4 ரேஷியோ இருந்துச்சுன்னா அப்ப நீங்க ஆன்சர் என்ன பண்ணணும்னா டபுள் த மினிட்ஸ். அப்படின்னா மினிட்ஸ் நீங்க டபுள் பண்ணா அதான் உங்களோட ஆன்சர். அது எப்படிங்க,
ஒன் ஹவர் ஃபோர் மினிட்ஸ் இருக்கா? சோ இப்ப என்னது ஃபோர் மினிட்ஸ் இப்ப ஆங்கிள் ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ் அண்ட் நடுவில் ஆங்கிள் கேட்டாங்கன்னா ஃபோர டபுள் பண்ணும். சோ அது என்னது எயிட் மினிட்ஸ். இப்ப இதுல சிக்ஸ்டீன் டபுள் பண்ணா தேர்ட்டி டூ, சாரி தேர்ட்டி டூ டிகிரிஸ். சோ இப்ப ஃபோர் ஹவர்ஸ் சிக்ஸ்டீன் மினிட்ஸ்க்கு அந்த ரெண்டு ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ் அண்ட் நடுவில் ஆங்கிள் எவ்வளவு கேட்டாங்கன்னா தேர்ட்டி டூ டிகிரிஸ். உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா ஃபோர் ஹவர்ஸ் ஹெச் பிளேஸ்ல ஃபோர் சப்ஸ்டியூட் பண்ணும், எம் பிளேஸ்ல சிக்ஸ்டீன் சப்ஸ்டியூட் பண்ணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணா உங்களுக்கு தீட்டா வேல்யூ வரும். பட் ஆனா இந்த தீட்டா வேல்யூ டைரக்டா சொல்லிடுவேன் நான். சோ இதான் தேர்ட்டி டூ டிகிரிஸ். அதே போல செவன் ஹவர்ஸ் டுவெண்டி எயிட் மினிட்ஸ் ஆங்கிள் என்ன வரும் ஃபிஃப்டி சிக்ஸ் டிகிரிஸ். அதே போல இது என்னது ஒன் இஸ் டூ ஃபோர் ரேஷியோ இருந்தா டுவெண்ட்டி ஃபோர் டபுள் பண்ணோம்னா என்ன வரும் ஃபார்ட்டி எயிட் டிகிரிஸ். சோ அதே போல இப்ப வேற மெத்தடுக்கு வரும். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. பட் ஆனா அதெல்லாம் சொன்ன கிளாஸே ரொம்ப லென்த்தியா போகணும்னாலும் ஒரு சில விஷயம் உங்களுக்கு சொல்றோம். மத்ததெல்லாம் எக்ஸாம்ல சால்வ் பண்ணும்போது, ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது, எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணும்போது அதுல வரும்போது சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, செவன் ஹவர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ், டென் ஹவர்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ், சிக்ஸ் ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ், ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்டி மினிட்ஸ். இதுல என்ன காமனா இருக்கு, எல்லாமே எந்த ரேஷியோ இருக்கு, ஒன் இஸ் டூ ஃபைவ் ரேஷியோ இருக்கு. சோ இது செவன் ஹவர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் இஸ் டூ ஃபைவ், எல்லாமே ஒன் இஸ் டூ ஃபைவ் ரேஷியோ இருக்கு. ஒன் இஸ் டூ ஃபைவ் ரேஷியோ இருந்துச்சுன்னா அப்ப நம்ம மினிட்டை ஹாஃப் பண்ணாதான் உங்களோட ஆன்சர் ஆகும். சோ என்ன பண்ணும், ஹாஃப் ஹாஃப் என்னது ஒன் பை டூ ஆஃப் த மினிட்ஸ். சோ இந்த மினிட்ஸ நம்ம ஹாஃப் பண்ணா அதான் உங்களோட ஆன்சர் ஆகும். சோ இப்ப பாருங்க, செவன் ஹவர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ், வாட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் த ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ் அண்ட் கேட்டானா தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அட் ஹாஃப் பண்ணுங்க செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரிஸ். அதே போல இங்க என்ன வரும், ஃபிஃப்டி ஹாஃப் பண்ணா டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி. சிக்ஸ் ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் ஆங்கிள் பிட்வீன் ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ் அண்ட் கேட்டானா ஃபிஃப்டீன் டிகிரிஸ். அதே போல ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல வாட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் போத்னு கேட்டாங்கன்னா டென் டிகிரிஸ். இது அவங்களோட ஆன்சர் ஆகும். இது போல நம்ம எந்த ஒரு இது கேட்டாலும் வித்தின் செகண்ட்ஸ்ல இது பாருங்க, நம்ம ஆன்சர் கூட ஒரு நேரம் படிக்காது. குஷின் பார்த்தோன்னே டைரக்டா ஆப்ஷன் டிக்கெட்ஸ் போயிட்டே இருப்பீங்க. அதே ஆன்லைன் எக்ஸாம் பாத்தீங்கன்னா டைரக்டா ஆன்சர் பிஓ சிஓ டிஓ கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதனாலதான் இங்க இதோட ஃபெசிலிட்டி. சோ நம்மளால ஷார்ட்கட் தெரிஞ்சுன்னா வித்தின் செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணுங்க. உங்க எக்ஸாம்பிள் கூட இந்த மாதிரி தான் கேட்பேன், டென் ஹவர்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆங்கிள் பேர் ஏதோ கேட்டுப்பாங்க. பட் ஆனா நீங்க குஷின் பெருசா இருக்குன்றதுனால கன்ஃபியூஷன் ஆகி விட்டுருவீங்க. பட் ஷார்ட்கட் தெரிஞ்சுன்னா உங்களால இன்னும் குவிக்கா சால்வ் பண்ண முடியும். அதே போல இப்ப என்னன்னா, இதே இது வேற ஒருவேளை இந்த ரெண்டு ஒன் டூ ஃபைவ் ஒன் டூ ஃபோர் வேற வந்துச்சுன்னா இங்க சப்ஸ்டியூட் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுன்றதை நம்ம பார்க்க போறோம். அடுத்து இதை பார்ப்போம். நம்ம இதுக்கு முன்னால ஃபார்முலா கூட யூஸ் பண்ணாம டைரக்டா எப்படி சால்வ் பண்றதுன்றத நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஒரு த்ரீ எக்ஸாம்பிள்ஸ் பாவோம், எப்படி ஃபார்முலாவை யூஸ் பண்றோம்ன்றதை பார்த்து நம்ம ஒரு த்ரீ எக்ஸாம்பிள்ஸ் போவோம். அதுவும் நம்ம ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சதுனால குவிக்கா சால்வ் பண்றதுக்கான ஷார்ட்கட்ஸ் அதனால பார்ப்போம். நீங்க ஷார்ட்கட்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு நீங்க பிராக்டிஸ் நோட்ஸ் எழுதி திருப்பி சால்வ் பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு இன்னும் பிக்கரா இருக்கும், ஃபாஸ்டா இருக்கும், ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம ஒரு த்ரீ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும். ஹவர்ஸ் மினிட்ஸ் டைரக்ட் சப்ஸ்டியூஷன் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். த்ரீ ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ், இதன செவன் ஹவர்ஸ் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் மினிட்ஸ், லெவன் ஹவர்ஸ் தேர்ட்டி டூ மினிட்ஸ். உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா டைரக்டா இந்த வேல்யூ ஹெச்னா ஹவர்ஸ், எம்னா மினிட்ஸ் டைரக்ட் சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு ஆங்கிள் தீட்டா வந்துடும். பட் ஆனா எப்படி சால்வ் பண்ண போறோம்னு பார்ப்போம். தீட்டா ஈக்குவல் டு ஏன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் த்ரீ இன்டூ தேர்ட்டி. இப்ப நான் ஒரு ப்ராப்ளம் மொத்தம் ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்ல போடுறேன். பட் ஃபர்தரா சால்வ் பண்ணணும்னா நீங்க ஃபாஸ்டா அந்த ஸ்டெப்ஸ் கூட ரெடியூஸ் பண்ணி உங்களால சால்வ் பண்ண முடியும். அப்படி இப்ப என்ன தேர்ட்டி இன்டூ த்ரீ ஹவர்ஸ் இல்ல த்ரீ சப்ஸ்டியூட் பண்ணு மைனஸ் லெவன் பை டூ. அப்ப மினிட்ஸ் பிளேஸ்ல என்ன சப்ஸ்டியூட் பண்றேன் டுவெண்ட்டி சிக்ஸ் சப்ஸ்டியூட் பண்றேன். இப்ப என்ன பாருங்க, தேர்ட்டி இன்டூ த்ரீ எவ்வளோ நைன்டி மைனஸ் மாடுலஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா ஆங்கிள் நெகட்டிவ் வராது, பாசிட்டிவ் தான் வரும். எந்த பக்கம் எது லார்ஜரா இருந்தாலும் மைனஸ் போடாதீங்க, மைனஸ் எடுத்துட்டு டிஃபரன்ஸா கண்டுபிடிங்க. உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கு. பாருங்க சரி, லெவன் பை டூனா டூ டூ இன்டூ தேர்ட்டின் வரும். தேர்ட்டின் இன்டூ லெவன் என்ன வரும், நீங்க ஷார்ட்கட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா டக்குனு சால்வ் பண்ணல. ஏன்னா நீங்க தேர்ட்டின் இன்டூ லெவன் போட்டு ஒரு த்ரீ பி ஒன் த்ரீ ஒன் த்ரீ போடுவீங்க. பட் ஆனா இந்த மாதிரி போட்டா தப்பு, தப்புன்னா தப்புன்னு சொல்ல மாட்டேன். நீங்க அந்த இடத்துல நின்று முன்னால யாரோ ஒருத்தர் ஓடி சக்சஸ் ஆயிடுவாங்க. சோ இந்த ஷார்ட்கட்ஸ் எதுவும் யூஸ் பண்றதுனா அந்த இடத்துல நீங்க நின்று யோசிக்காம டக்குன்னு ஆன்சர் சொல்றதுக்காக தான் ஷார்ட்கட்ஸ். அதனால அது ஒரு வாட்டி பிக்கா பாத்துக்கோங்க. இப்ப பாருங்க நான் தெரியல லெவன் பை டூ என்ன லெவன் தேர்ட்டின் சார் எவ்வளவு ஒன் ஃபார்ட்டி த்ரீ. இப்ப நைன்டிக்கும் ஃபார்ட்டி த்ரீக்கும் டிஃபரன்ஸ் என்ன, பாசிட்டிவ் ஆங்கிள் தான் சொன்னா அதனால என்ன ஆகும் ஃபிஃப்டி த்ரீ. சோ ஃபிஃப்டி த்ரீ டிகிரிஸ் இது அவங்களோட ஆன்சர். சோ இப்ப இந்த இது பார்ப்போம். செவன் ஹவர்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் மினிட்ஸ்னா என்ன, நீங்க செவன் ஹவர்ஸ்னா செவன் தேர்ட்டி சார் எவ்வளவு தீட்டா ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். நம்ம தீட்டா எவ்வளவு டூ டென் மைனஸ் இது என்ன லெவன் பை டூனா ஃபிஃப்டி ஃபோர்னா ஃபிஃப்டி ஃபோர் பை டூ இல்ல டூ டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் லெவன் எவ்வளோ டூ நைன்டி செவன். என்ன செஞ்சேன் டூ டுவெண்ட்டி செவன் லெவன் டூ செவன் செப்பரேட் பண்ணேன், நடுவில் நைன் ஆட் பண்ணி போட்டேன். ஸோ அதான் உங்களோட ஆங்கிள். இது என்ன ஆகும் எயிட்டி செவன். ஏன்னா எப்பயுமே ஆங்கிள் வந்து நெகட்டிவ் இருக்கா. ஸோ இது எயிட்டி செவன் டிகிரிஸ் அதே போல இங்க லெவன் ஹவர்ஸ் தேர்ட்டினா டீட்டா ஈக்குவல் டூ லெவன் தேர்ட்டி சார் எவ்வளோ த்ரீ தேர்ட்டி மைனஸ் இது என்னது லெவன் பை டூ இன்டூ லெவன் தேர்ட்டி டூ ஹாஃப் எவ்வளோ ஆகுங்க பை டூ இருக்கிறதுனால டிவைட் பண்ணீங்கன்னா தேர்ட்டி டூனா சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் டூ லெவன் எவ்வளோ ஒன் செவன்டி சிக்ஸ் த்ரீ தேர்ட்டி எல்லாம் ஒன் செவன்டி சிக்ஸ் போச்சுன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பிளஸ் தேர்ட்டி எவ்வளோ ஆகும் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஆகும். அதான் உங்களோட ஆன்சர் ஆகும்.
ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணுவோம். இதுக்கு அடுத்து நம்ம இன்னும் நிறைய வேல்யூஸ் ஒரு 8 to 10 9 மெத்தட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நம்ம மெத்தட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண அது ப்ராக்டிஸ் எக்ஸும் பார்ப்போம். ஓகே நண்பர்களே, நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது அடுத்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம்னா கிளாக்ஸ் பார்ட் 2ல கிளியரா பார்ப்போம். ஓகே, நீங்க சப்போர்ட் பண்றதுனால நம்ம மல்டி லாங்குவேஜ்லயும் ஒரு ப்ராப்பரான ஒரு பிளாட்ஃபார்மோட டாபிக்ஸ் வந்து கிளியரா டீட்டெயிலா முடிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எஸ்பிபி எஜுகேஷன் வேர்ல்ட். சைனிங் ஆஃப் எஸ்பி பிராஜெக்ட்.